இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இந்திய நாடாளுமன்றத்தின் மூன்றாவது பெரிய கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவரா இருக்கிற இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்கள்ல ஒருவனா இந்தியாவுக்காக பேச போறதுதான் இந்த பாட்காஸ்ட் சீரீஸோட நோக்கம். இந்தியாவுக்காக எல்லோரும் பேசியாக வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கிறோம். காலம் காலமா இந்திய மக்கள் அனைவரும் போற்றி பாதுகாத்து வந்த ஒற்றுமை உணர்வு என்ற தத்துவத்தை சிதைச்சு இந்தியாவோட அடிப்படை கட்டமைப்பையே சிதைக்க பாரதிய ஜனதா கட்சி முயற்சி பண்ணுது. 2014 ஆண்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சி தேர்தலுக்கு முன்னால கொடுத்த எந்த மக்கள் நல வாக்குறுதியையும் நிறைவேற்றல. வெளிநாட்டிலிருந்து கருப்பு பணத்தை மீட்டு வந்து ஆளுக்கு 15 லட்சம் தருவோம், ஆண்டுதோறும் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு, உழவர்களின் வருமானத்தை 2 மடங்கு ஆக்குவோம், சொந்த வீடு இல்லாதவங்களை இருக்க மாட்டாங்க, இந்தியா 5 டிரில்லியன் டாலர் பொருளாதார நாடாக மாறும், இப்படி எல்லாம் வாயால வட சுட்டாங்க. 10 ஆண்டு ஆக போகுது, ஆனா எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல. குஜராத் மாடலும் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்த நரேந்திர மோடி மாடல் இப்போது என்ன மாடல் என்றே தெரியாமல் முடிய போகுது. திராவிட மாடல் என்னென்ன சாதனைகளை தமிழ்நாட்டில் செஞ்சிருக்குன்னு நாம புள்ளி விவரத்தோடு அடுக்கின பிறகு அவங்க பெருமையா பேசி வந்த குஜராத் மாடல் பத்தி இப்போ மறந்தும் கூட பேசுறது இல்லை. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் நல்லா இருந்த இந்தியாவின் பொதுத்துறை கட்டமைப்பையும் சீரழிச்சு சின்னாபின்னமாக்கிட்டாங்க. தங்களுக்கு நெருக்கமான தொழிலதிபர்களுக்கு அதை மடமாற்றம் செயலை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த இந்திய மக்களின் நலன் என்பது சில பேரோட நலனா சுருங்கிடுச்சு. அரசுக்கு சொந்தமான ஏர் இந்தியா நிறுவனம் இப்போ தனியாருக்கு விற்கப்பட்டுடுச்சு. இந்தியா முழுக்க இருக்கிற விமான நிலையங்களும் துறைமுகங்களும் தனியார் கைக்கு போகுது. பிரதமர் மோடி சொன்னது போல உழவர்களோட வருமானமும் 2 மடங்கு ஆகல, ஏழை பாழைகளோட வாழ்க்கை தரமும் உயரல. இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் மதவாதத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. மக்களோட மத உணர்வுகளை தூண்டி அதுல குளிர்காய பாக்குறாங்க. 2002 ஆண்டு குஜராத் மாநிலத்துல பாஜக விதைச்ச வன்முறை வெறுப்பு விதையானது 2023 ஆண்டு வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரை பத்தி எரிய வச்சிருக்கு. ஹரியானாவில் மூட்டி விடப்பட்ட மதவெறி தீ இன்னைக்கு அப்பாவி மக்களோட உயிரையும் சொத்துக்களையும் காவு வாங்குது. இதுக்கு இப்போ முற்றுப்புள்ளி வைக்கலன்னா இந்தியாவை யாராலும் காப்பாற்ற முடியாது. இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு, கூட்டாட்சி தத்துவத்துக்கு, மக்களாட்சி மாண்புக்கு எப்போதெல்லாம் ஆபத்து வந்திருக்கோ அப்போதெல்லாம் முன்னணி படையா திமுக நின்று இருக்கு. இதைத்தான் யூ ஷுட் டேக் த டிஎம்கே as a spearhead of the opposition to the unitary nature nu perarigal anna maanivengalavile mulangi irukkar. Tamil Nadu kal padithu nindru indiyavukaga pesum kachiyaga namad iyakam yenga vendum nu sonnadodu mattumillama aatchi maatrangaleye uruvaaki kaattirukkar tamilna thalaivar kalaiyar pradhamargalai kudiyarasu thalaivargalai uruvaakna iyakam timuka. இப்போ மீண்டும் ஒரு வரலாற்று கடமை நம்மை நோக்கி வந்துட்டு இருக்கு. 2024 தேர்தல் யார் ஆட்சிக்கு வரணும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு தீர்மானிக்க வேண்டிய தேர்தல். 9 ஆண்டுகால பாஜக ஆட்சியில மாநிலங்களை அழிக்கிற படுபாதகமான பல மோசடிகள் செய்யப்பட்டிருக்கு. மாநிலங்களோட நிதி உரிமைய முழுசா பறிச்சிடுச்சு ஜிஎஸ்டி. இதனால் தமிழ்நாட்டுக்கு நிதி சுயாட்சி உரிமை பறிபோனதுதான் மிச்சம். ஜிஎஸ்டி இழப்பீட்டை மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கணும்னு மாநிலங்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் ஒன்றிய அரசு அதை ஏற்கல. ஒன்றிய அரசுக்கு வரியா
தமிழ்நாடு ஏராளமான நிதியை ஆண்டுதோறும் தருது. அதே நேரத்தில் தமிழ்நாடு ஒன்றிய அரசிற்கு வரி வருவாயை செலுத்துகிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஈடா 29 பைசா மட்டுமே திரும்ப கிடைக்கிறது. 2014 முதல் கடந்த ஆண்டு வரை நம் மாநிலம் ஒன்றிய அரசுக்கு கொடுத்த வரி 516,000 கோடி ரூபாய். ஆனால் வரி பகிர்வா நமக்கு திரும்ப கிடைச்சது என்னவோ வெறும் 2,08,000 கோடி ரூபாய் தான். பெற்றதை முழுசா தர முடியாதுன்னு சொன்னா பாஜக ஆளுகிற மாநிலத்துக்கு மட்டும் எப்படி கொடுக்க முடிகிறது? பாஜக ஆளும் ஒரு மாநிலம் 224,000 கோடி ரூபாய் தான் வரியா கொடுத்திருக்கு. ஆனால் வரி பகிர்வா 904,000 கோடி ரூபாய் பெற்றிருக்கு. இதைத்தான் ஓரை வஞ்சனன்னு சொல்லுகிறோம். இப்படி எதிர்கட்சிகளை பழிவாங்கும் ஆட்சியா ஒன்றிய பாஜக ஆட்சி இருக்கு. ஒன்றிய நிதிக்குழு ஒதுக்கீட்டில் தமிழ்நாடு தொடர்ந்து பெரும் நிதி இழப்பை சந்திச்சுட்டு வருது. 12வது நிதிக்குழுல 5.305 விழுக்காடாக இருந்த நிதி ஒதுக்கீடு 15வது நிதிக்குழுல 4.079 விழுக்காடா குறைஞ்சிருக்கு. இதனால ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு இழக்கிற நிதி கொஞ்ச நஞ்சம் இல்லை. நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய 1,000,000,000 கோடி ரூபாயை நாம் இழந்துட்டே இருக்கிறோம். பல திட்டங்களுக்கான பெரும் பங்கு மாநில அரசால தான் வழங்கப்படுது. ஆனால் அதுக்கான பேரு மட்டும் ஒன்றிய அரசுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு முத்திரை திட்டங்கள்னு ஒன்று கூட இந்த 9 வருஷத்தில் தரல. மாநிலங்களை பழிவாங்குகிற அரசா இப்போதைய ஒன்றிய பாஜக அரசு இருக்கு. மக்களுக்கு நேரடியா நன்மை செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கிற மாநில அரசுகளை சிதைக்கிறதையே நோக்கமாக வச்சிருக்கிறாங்க. இது மூலமா ஒட்டுமொத்த இந்தியாவையும் சிதைக்க பார்க்கிறாங்க. சோசியல் ஜஸ்டிஸ், செகுலர் பாலிடிக்ஸ், சோசியலிசம், யூக்வேட்டி, சோசியல் ஹார்மனி, ஸ்டேட் அட்டானமி, ஃபெடரலிசம், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, இவை உயிர் வாழும் இந்தியா தான். உண்மையான இந்தியா, இணையற்ற இந்தியா. அப்படிப்பட்ட இந்தியாவை மீட்டெடுக்கத்தான் இந்தியா கூட்டணியை உருவாக்கியிருக்கிறோம். இந்தியாவை காப்பாற்ற போறது இந்த இந்தியா கூட்டணி தான். பாஜகவின் வகுப்புவாத வெறுப்பு அரசியலுக்கு மணிப்பூரும் ஹரியானாவும் வெளியானதை போல மொத்த இந்தியாவும் வழியாகிடாம தடுக்கணும்னா இந்தியா கூட்டணி வெல்லணும். இதற்கான ஆரம்ப கட்ட ஆலோசனை கூட்டங்கள் பாட்னாவிலும் பெங்களூரிலும் மும்பையிலும் நடந்துள்ளன. பன்முகத்தன்மை கொண்ட பண்பட்ட இந்தியாவை செதுக்குவோம், இந்தியாவை காப்போம். அதற்காக முதலில் இந்தியாவுக்காக பேசுவோம். இனி இது எம்கே ஸ்டாலின் குரலாக மட்டுமல்ல, இந்தியாவின் குரலாக அமையும். எனது குரலை இந்தியாவின் குரலாக எல்லோரிடத்திலும் எடுத்துச் சொல்லுங்கள். வெல்க இந்தியா. நன்றி, வணக்கம்.